மாநில சட்டப்பேரவைகளில் ஆளுநர்கள் உரையாற்றும் போது இடையூறுகளை தவிர்க்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கைய நாயுடு வேண்டுகோள் விடுத்துள்ளார். கோவா ஆளுநர் மாளிகையில் நவீன கலை வடிவுடன் புதிதாக கட்டப்பட்டுள்ள தர்பார் மண்டபத்தை நேற்று திறந்து வைத்து அவர் பேசினார். சட்டப்பேரவைகளில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் மோதல் சம்பவங்கள் மற்றும் ஆளுநர்கள் உரையாற்றும் போது இடையூறுகளை ஏற்படுத்துவதால் ஜனநாயகம் வலுவிழக்கும் என்று கூறினார். நாடாளுமன்றத்தில் அடிக்கடி ஏற்படும் இடையூறுகள் சில சட்டப்பேரவைகளில் அண்மையில் நடந்த நிகழ்வுகள் கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்று வெங்கைய நாயுடு தெரிவித்தார். மக்கள் பிரதிநிதிகள் பட்ஜெட்டை விமர்சிக்கலாம் அல்லது தங்களுக்கு விருப்பமில்லாத முறையை கூறலாம் எனவும் அதே நேரத்தில் ஜனநாயகத்தை பலவீனப்படுத்தும் சம்பவங்களில் ஈடுபடக்கூடாது என்று வெங்கைய நாயுடு குறிப்பிட்டார். அரசியல் சாசன அமைப்புகளுக்கு மரியாதை அளித்து மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.